கம்பனுக்கு மற்றைய இலக்கிய புலவருக்கு இல்லாத ஒரு பெருமை. ஒரு மூன்று வார்த்தை சொல்லுகிறேன், இது வேறு யாரோடாவது இலக்கியத்தில் பேசப்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள். கம்பசித்திரம் என்று ஒரு வார்த்தை உண்டு தமிழில், கம்பசூத்திரம் என்று ஒரு வார்த்தை உண்டு, கம்ப நாடகம் என்று ஒரு வார்த்தை உண்டு. இதுபோல் வேறு எந்த இலக்கியத்திற்கும் ஒரு தனி மகுடம் வைத்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் உருவாகவில்லை. இவர் பெரிய கம்பரோ அப்படிம்பாங்க, அதாவது பெரிய கவிஞன் என்பதற்கு அடையாளமாக சொல்வதாக இருந்தால் பெரிய கம்பன் நினைப்பு அப்படிம்பாங்க. கம்பன் ஏமாந்தான், உலகத்தில் கவிஞனை பற்றி சொல்லணும்னா கண்ணதாசனுக்கு கம்பன் அப்படிங்கிற வார்த்தை தான் நினைவுக்கு வருது. கம்பனை போல் வள்ளுவன் போல் அப்படின்னு ஒரு லேண்ட்மார்க், எல்லாராலும் அடையாளம் காணப்படுகிற ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு பெரும்புலவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். அது எதனாலே அவனுக்கு வாய்த்தது? ஒன்று, ஒவ்வொரு சொல்லும் அவனிடத்தில் அசைக்க முடியாத ஒரு சொல். ஒரு சவுண்ட் குறைச்சு வைங்க. ஒரு புலவனுடைய எழுத்தில் ஒரு பாடல் நாலு வரியிலே கவிதை அமைகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பாடலில் ஒலி நயம் இருக்கு. நான் வருகிற போது கற்பூர சுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள் அதை தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஐயா, தசரதனுடைய சபைக்கு உள்ளே, தசரதனுடைய சபைக்கு வருகிறார் முனிவர், ராமனை அழைத்து கொண்டு விஸ்வாமித்திர முகரிஷி வருகிறார். பார்த்த உடனே மன்னன் எழுந்து நின்று கும்பிடுகிறான், வந்து முனி எய்துதலு மார்வி நனி ஆரம் அந்தரதலத்திரவி அஞ்ச ஒளி விஞ்ச கந்தமலரி கடவுள் தன் வரவு காணும் இந்திரன கடிதழுந்தடி பணிந்தார். இந்த கவிதையில் எவ்வளவு பெரிய அழகு இருக்கு சந்தம். அதாவது உள்ள நுழைகிறார் முனிவர். முனிவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே எழுந்து கும்பிட வேண்டும் என்று சிம்மாசனத்தில் இருக்கிற தசரதன் வேகமாக எழுகிறான். எழுகிற போது இப்படி மார்பில் போட்டிருக்கிற ஒரு அந்த மாலை இருக்கிறது அல்லவா, வைர மாலை, அது அப்படி எழுந்த வேகத்தில் மேலே போகும் இல்லையா, இதுதான் கம்ப நாடகம். ஒரு மனிதன் எழுந்திருக்கிற போது அந்த பாடி லாங்குவேஜ் அமைகிற அமைப்பில் என்ன நடக்கும் என்பதை வரைகிறார். பாருங்க, இப்படி இது மாதிரி ஒரு ஒரு டாலர் இருக்கு, அப்படி அடித்த உடனே, இப்போ எல்லாருத்தையுமே டாலர் இருக்கு, அது வேறு சமாச்சாரம். அப்போல்லாம் சில பேர்கிட்ட தான் டாலர் இருக்கும். தசரதன்ட்டு இருந்தது டாலர். இப்படி எந்திரிச்ச உடனே அப்படி மேலே போகுது, ஒரு பரபரப்பில் எந்திரிக்கிறோம், அப்போ மேலே போகுது. எப்படி விஷுவலைசேஷன், அது எப்படி காட்சியை கொண்டாந்து நிறுத்துறான் பாருங்க. வந்து முனியே இதுதலும் மார்பின் அணி ஆரம் அந்தரதலத்து ரவி அஞ்ச ஒளி விஞ்ச. இந்த டாலர் இப்படி மேலே போனோன்னு சூரியன் வெக்கப்பட்டு இப்படி குறிஞ்சிட்டானா, ஏன், ஐயோ இது லைட்டுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு. இந்த டாலர் அப்படி மேலே போன உடனே அப்படியே மேலே இருந்த சூரியன் வெட்கப்பட்டானா. வந்து முனியே இதுதலு மார்பின் அணி ஆரம் அந்தரதலத்து ரவி அஞ்ச ஒளி விஞ்ச. எப்படா ஏஞ்சு கும்பிட்டான்னு ஒரு ஓமை சொன்னான். கந்தமலரி கடவுள் தன் வரவு காணும், எங்க பிரம்மா அவர் உள்ள நுழைகிறாரு. அப்ப இந்திரன் எப்படி எந்திரிப்பான்? கந்தமலரி கடவுள் தன் வரவு காணும் இந்திரன் நக்கடிதெழுந்தடி பண்ணிந்தான். இப்ப இந்த பாட்டை சொல்ற போது இருக்கிற ஒலி அழகு, ரெண்டு மொழி அழகு, அதுல ஒவ்வொரு சொல்லிலையும் இருக்கக்கூடிய உயிர் அழகு, எல்லாத்துக்கும் மேல அதை அப்படியே கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய காட்சி அமைப்பு. இப்ப இது கம்ப நாடகம். ஒரு நாடகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் ராமாயணத்துல கன்னிமாடத்துல சீதை நிற்கிறாள், தரையிலே ராமர் நடந்து போகிறார். அப்ப மேலேந்து கீழே பார்க்கிறாள் சீதை, கீழேந்து மேல நோக்குகிறார் ராமபெருமான். இந்த பாடல் வரி எல்லாருக்கும் தெரியும். ஆனா கம்ப நாடகம் அதுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, எந்த கேரக்டரை எங்க நிறுத்தணும்? சீதை மேலே இருக்கிறா, ராமன் கீழே இருக்கிறார். அந்த காட்சி அமைப்பு ஏன்? ராமன் வீரன் நிமிர்ந்து மேலே பார்க்கிற இயல்புடைய ஆண்மகன், சீதை பார்க்கிற போது நாணம் வந்தால் மேலும் குனிவாள், மேலும் குனிந்தாலும் ராமனால் பார்க்கப்படவும் வேண்டும், ராமனை பார்க்கவும் வேண்டும், ராமனால் பார்க்கப்படவும் வேண்டும், ராமனை பார்க்கவும் வேண்டும்.
சார், அவ கதாநாயகி, அவளை கொண்டு போய் மேலே நிறுத்தி கதாநாயகரை கீழே நிறுத்தலாமா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஃபிலிம் ஆக்டர்ஸ் மாதிரி பேசல. அந்த சீன் செட்ல யார் மேல நிக்கணும், யார் கீழே நிக்கணும், அந்த காட்சி அமைக்கிறான் பாருங்க, கம்ப நாடகம். அதாவது செட் எப்படி போடணும், கேரக்டர் எங்க நிக்கணும், அவங்க எப்படி அந்த பாடி லாங்குவேஜ் அமையணும், இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா கம்ப நாடகம் அப்படின்னு பேர். இப்ப அடுத்தது பாருங்க, கம்ப சித்திரம். என்ன பெரிய கம்ப சித்திரமோ அப்படிம்பாங்க. சித்திரம்னா என்ன, வரையறது. அப்படியே அந்த காட்சியை நம்ம கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறது. அசோகவனத்தில் சீதை இருக்கிறாள். சீதை இருக்கிற போது கண்கள்லேருந்து அவளுக்கு கண்ணீர் அருவியாக பெறுகிறது. ஆவியம் துகில், அவளுடைய மெல்லிய அந்த ஆடை கண்ணீரால் நனைகிறது. வெப்ப பெருமூச்சால் காய்கிறது, கண்ணீரால் நனைகிறது, வெப்ப பெருமூச்சால் காய்கிறது. அவ என்ன செய்கிறா அப்படின்னு பாட்டில் சொல்வார். விடுதல், விம்முதல், வெதும்புதல், அவ என்னென்ன மாதிரி எல்லாம் துடிக்கிறாள் அப்படிங்கிறத துண்டு 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 வார்த்தையா போட்டுக்கிட்டே போவா. நீங்க அந்த வார்த்தையை படிச்சீங்கன்னா அங்க சீதை எப்படி இருக்கிறா அப்படிங்கிற ஒரு படம் உங்கள் மனதில் வரையப்படும். இது கம்ப சித்திரம், டிஸ்கிரிப்ஷன், ஓவியமாக அதை வரைந்து காட்டுதல். ராமனுடைய அழகு, சீதையினுடைய அழகு, அனுமனுடைய வீரம், அனுமனுடைய ஒழுக்கம், இப்படி எல்லாத்தையுமே சித்திரமாக வரைந்து காட்டக்கூடிய ஆற்றல் கம்பனிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆற்றல். இது கம்ப சித்திரம். கம்ப சூத்திரம், என்ன பெரிய சூத்திரம் அது? சூத்திரம்னு சொன்னா அது ஒரு இலக்கணத்தை சொல்லுவது, ஒரு பொருளை நாம் அதை ஆழமாக தோண்டி கண்டுபிடிப்பது. நேரம் அதுக்கு அந்த அர்த்தத்தை பார்க்க முடியாது, ஆனா நீங்க தேடிக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் கிடைக்கும். தொல்காப்பிய சூத்திரம் அப்படிம்பாங்க, சிவஞான போதம் சூத்திரம் அப்படிம்பாங்க. ஏன்னா சூத்திரத்துக்கு நீங்க நிறைய வியாக்கியானம் எழுதிக்கிட்டே போகலாம். அப்போ ஏதோ ஒரு ரகசியத்தை உள்ளடக்கி நீங்கள் ஆழமாய் சிந்திப்பதற்கு ஏதேனும் ஒன்று சொன்னால் அதற்கு சூத்திரம்னு பேரு. இது மாதிரி தமிழில் தோன்றிய எந்த ஒரு புலவனுக்கும் சித்திரம், நாடகம், சூத்திரம் என்ற அடைமொழிகளோடு அவர்கள் இலக்கியம் பேசப்பட்டதில்லை. அப்படி பேசப்பட்ட ஒற்றை புலவன் நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பன். இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா, அதாவது சூத்திரம்ங்கிறத எப்படி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு. அனுமன் அறிவாளின்னு புரிய வைக்கணும். இன்னைக்கு ஒருத்தனை அறிவாளின்னு புரிய வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இருந்தா தானே புரிய வைக்கிறதுக்கு, டக்குன்னு ஒருத்தர் அடையாளம் காட்டி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சவுண்டு கூட்டிங்கன்னா வெளியிலேருந்து இங்கே சவுண்டு வரும், புரியுதா? இதில் நான் அறிவாளி, சவுண்டு கொஞ்சம் குறைச்சி வை. இப்போ பாருங்க, கம்ப அனுமன் நிற்கிறா, அப்படி நின்றுகிட்டு இருக்கிறா கிஷ்கிந்தா காண்டம். அப்படி அனுமன் நிற்கிற போது ராமரும் லக்ஷ்மணரும் வருகிறார்கள். அவங்க சீத்தையை தொலைச்சிட்டாங்க. தொலைச்சவங்க எப்படி வருவாங்க? கப்செப்ட் வருவாங்களே, சந்தோஷமாக அதை ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வருவாங்களா? ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு கண்ணில் ஒரு பயம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்கிட்டே வர்றாங்க, எங்கே இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறா, அவங்க யார் கொண்டு போயிருப்பா அப்படின்னு தேடிக்கிட்டே வர்றாங்க. தொலைவிலேருந்து அனுமன் பார்க்குறான். பார்க்கும்போது இவன் எதையோ தொலைச்சிட்டான் அப்படின்னா, இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? எவன் இது எதையோ தொலைச்சிட்டான் அப்படிங்கிறா, எதையோ தொலைச்சிட்டான். இது ஆவரேஜான அறிவு. ஆனால் இது கூட தெரியாமல் நம்ம பிராணனை வாங்குறவன் எவ்வளோ பேர் இருக்கான். பஸ்ஸுக்கு அவசரமாக போயிட்டு இருப்போம், அண்ணே எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நம்ம பஸ்ஸையே பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம பஸ் வந்துருச்சு, ஓடி போய் ஏறலாம்ன்ற ஐடியாவில் இருப்போம், விடமாட்டான். நம்ம கஷ்டம், நம்ம அவசரம், நீங்கள் கோவிச்சிக்கலன்னா ஒன்று சொல்கிறேன். முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது செல்ஃபின்னு சில பேர் கேட்பாங்க பாருங்க. எங்கள் ஆத்திரம் அதைதான் சொல்லலாம், எங்கள் ஆத்திரம் எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் 3 மணி நேரமாக உட்காந்துருப்போம் மேடையில். நான் ஆத்திரம்னு நாசுக்கா சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன், அவனுடைய உபாதை என்னன்னு மற்றவருக்கு தெரியாது இல்லை. அவனுக்கு பாதம் முக்கியம், இவனுக்கு உபாதை முக்கியம். எவ்வளோ சிக்கல் அது. மற்றவங்க கஷ்டம் என்ன, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் சார். நெய்வேலிக்கு பக்கத்தில் நான் முடிவரை குறைச்சிக்கிறேன், உங்களோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கணும்ல முதல்ல. என்னடா இவ்வளோ சொல்லிட்டு இருந்தாள், இவன் நம்ம டைம் எல்லாம் எடுத்துக்கிறான்னு இந்த 4 பேர் அவங்க வயிறு எரிஞ்சு எனக்கு சாபம் கொடுத்தா எதுக்கு? அதான் முதலே நமக்குள்ள ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். நெய்வேலியில் ஒரு பேச்சுக்கு போயிருந்தேன் சார். அப்போ ரொம்ப முந்தின காலம், பஸ்ஸை பிடிச்சி கஷ்டப்பட்டுலாம் போவோம்.
ஒரு வீட்டுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, அந்த வீட்டை அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க, போய் பார்த்தா பூட்டு தொங்குது. என்ன பண்ணுறது? நான் மட்டுக்கு அப்படியே முன்னாடி உட்காந்து இந்த துண்டை அப்படி இன்னும் கொஞ்சம் துண்டை விரிச்சிருந்தேன்னா கொஞ்சம் வசூலாயிருக்கும். வேதனையோடு உட்காந்து என்ன அது அப்படின்னு உட்காந்துருக்குறேன். ஒரு 15 நிமிஷத்தில் அந்த வீட்டு ஐயா அம்மா வந்துட்டாங்க. ஐயோ ஒரு சின்ன விசேஷம், பக்கத்தில் போக வேண்டியதாகி போச்சு, கரெக்டாக நீங்கள் வர டைம் தெரியல மன்னிச்சோம் அவனு அப்படி உள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை திறந்து, அந்த அம்மா சார் டிவி மேலே ஒரு ஆப்பிள் இருந்தது, அப்போல்லாம் அந்த கெட்டி டிவி பெரிய டிவி, அது மேலே ஏதாவது வைக்கலாம், அந்த ஆப்பிள் இருந்தது. அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, அவர் பசியாக இருக்கார், அதை ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி கொடுங்க, நான் உள்ளே போய் காஃபி கலந்துட்டு வரேன் அப்படின்னு அந்த அம்மா உள்ளே போனாங்க. இந்த ஆள் என்ன கேட்குறான், சாப்பிட்றீங்களா? நமக்கு வேண்டாத நாகரிகம் இப்போ எதுக்கு அப்படின்னு. விட்டுட்டான் சார், விட்டுட்டான், எனக்கும் பசி உயிர் போகுது, நான் ஆப்பிளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவனும் ஒன்றும் தெரில. அந்த அம்மா உள்ளே போய் காஃபி கலந்து அப்படி ஆட்டிட்டு இப்படி வந்தாங்க பாருங்கள், டக்குன்னு கணவரை கேட்டாங்க, உங்களுக்கு கொஞ்சமான அறிவு இருக்கா, அவருக்கு அந்த ஆப்பிளை கட் பண்ணி கொடுக்க சொன்னேன், ஏன் கொடுக்கல அப்படின்னு. அவர் வேண்டான்னுட்டார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. முகத்தில் பசி எழுதி ஒட்டியிருக்கேன்னாங்க, அவர் முகத்தில் பசி எழுதி ஒட்டியிருக்கேன்னாங்க. தள்ளி நிற்கிற தாய்க்கு என் பசி தெரியுது, பக்கத்தில் இருக்கிற தடியனுக்கு விளக்கல. தள்ளி நிற்கிற தாய்க்கு என் பசி தெரியுது, பக்கத்தில் உட்காந்துருக்கிற பாவிக்கு விளங்கலையே. சார், செட்டிலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நுட்பமான அறிவு வேணும். இந்த ரெண்டு பேரையும் யாரையோ தொலைச்சிட்டாங்க. அருமருந்து அணையது அதை இடைவழி, அழிவு வந்து உள்ளது அதனை இடுமருங்கிலும் நெடிது துருவுகின்றனரால் பாட்டு. அருமருந்து அணையது, அனுமன் சொல்கிறான், இவன் அருமருந்து அணைய ஒன்றை தொலைத்து விட்டான். அருமருந்துன்னா அமிர்தம்னு அர்த்தம். அருமருந்து அணையது இடை அழிவு வந்து உள்ளது, இடை அழிவு வந்து உள்ளது, நடுவுல தொலைச்சிட்டான், ஆரம்பத்தில் கொண்டாந்து இருக்கிறான், நடுவுல விட்டுட்டான். He has lost something that is very important. அது வந்து அமுதத்துக்கு நிகரானது, அதை இடையில தொலைச்சிருக்கிறான். ரெண்டு பேரும் தேடிட்டு வர்றான். அடுத்த வார்த்தை அருமருந்து அணையது இடை அழிவு வந்து உள்ளது அதனை இருமருங்கிலும் நெடிந்து துருவுகின்றனரால். தேங்காய் துருவுற மாதிரி கண்ணால துருவுறான். தேடி பார்க்கிறார், துருவுகின்றனரால். எப்படி வார்த்தை பாருங்க, அப்படி துருவு அது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை. இப்ப அனுமனுக்கு தொலைச்சது ராமனுடைய மனைவின்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. எப்படி தெரிய முடியும், எப்படி சார் தெரிய முடியும், அவன் ஒய்ஃபை தொலைச்சிட்டு வந்திருக்கிறான்னு தெரிய முடியுமா? இப்ப நம்மளால கண்டுபிடிக்கலாம், ஏன்னா ஒய்ஃப் ஊர்ல இருந்தா இவன் சந்தோஷமா இருப்பான். ஆனா படத்திலேயே வரல, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான் பாருங்க. இப்ப பார்த்தாலே மகிழ்ச்சியா இருந்தா என்ன பிரதர், ஒய்ஃப் ஊர்ல இல்லையா கேட்கலாம். இப்ப பாருங்களேன், இவர் இழந்திருக்கிறாரு, பிரிஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன இழந்திருக்கலாம், 10,000 ரூபாய் படம் போயிருக்கலாம், சொத்து போயிருக்கலாம், என்னவோ. அவர் மனைவியை பிரிந்திருக்கிறார், யூகம், அனுமானம். நான் ஒரு வேடிக்கையா சொல்றேன், அது உண்மை இல்லை. அனுமானம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது அனுமானுக்கே சொந்தமானது. அவன் அனுமானிப்பது போல் இன்னொருவரால் அனுமானிக்க முடியாது, அது உண்மை இல்லை. இலக்கண ரூட் படி அப்படி வராது, நான் கற்பனையில் சொல்றேன். அனுமானிப்பதில் அவன் மிக வல்லவன். மனைவியை இவன் இழந்திருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இப்ப தேடிட்டு இருக்கிறான். எப்படி தெரியும் உங்களுக்கு மனைவியை இழந்திருக்கிறாங்கிறது? 50 பாட்டு தள்ளணும் நீங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயாச்சு. அப்ப தன்னுடைய தலைவன் சுக்ரீவனை பத்தி சொல்லணும், அவன் ஒய்ஃபை பிரிஞ்சு கஷ்டப்படுறான்னு சொல்லணும், அவனுடைய ஒய்ஃபை வாலி கொண்டு போயிட்டான்னு சொல்லணும். எப்படி வார்த்தை யூஸ் பண்ணான் தெரியுங்களா? என்ன, அருமருந்து அணைய மனைவின்னு. யாரு? வாலியினுடைய மனைவி. தாரமாம் அருமருந்தையும் அவன் பவ்வினான். தாரமாம் அருமருந்தையும் அவன் பவ்வினான். இவன் மனைவியாகிய தாரமாகிய அருமருந்தை அவன் பவ்வினான். அப்ப அருமருந்து என்று நினைத்தது இவன் மனைவிதான் என்பதை நீங்க 50 பாட்டு கடந்து பார்த்தாதான் அனுமனுடைய இன்டெலிஜென்ஸ் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் கம்பனுடைய சூத்திரம். அந்த சூத்திரத்தை கொஞ்சம் ஆழமா பார்த்தாதான் தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்க, மனைவி அமிர்தம்னா நம்புவீங்களா? ஏன் சார், அழகால விஷம்ங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா போட்டிருப்பான்னு நினைப்பீங்க. சரியான மனைவி அமைஞ்சா உண்மையிலேயே ஒரு கணவனுக்கு அவள் தான் அமிர்தம். சரியான கணவன் அமைந்தால் அதுதான் ஒரு மனைவிக்கு நிஜமாகவே அமிர்தம். ரெண்டையும் சேர்த்து சொல்.
வாழ்க்கையில் இது அமையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கடவுளுக்கு அந்த மேட்ச் பண்ணும்போது ஏதோ தப்பு பண்ணிடுறேன் சார். அந்த ஒரு இடத்துல கடவுளுக்கு கொஞ்சம் பிரில்லியன்ஸ் போதலு, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைக்கிற போது அவரை அவர் எதோ கொஞ்சம் மாற்றிக்கித்தி மிஸ்மேட்ச் பண்ணிடுறார். என்ன பண்ண முடியும், போயிட்டு போகிறேன். கடவுளையும் நம்ம மன்னிப்போம், போயிட்டு போகிறேன். இப்போ விளையாட்டுக்காக சொன்னேன், எதுக்குன்னா அருமருந்து அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய சூட்சமும் பாருங்கள். இப்போ இன்னொரு இடம் சொல்கிற பாருங்க, கம்பல் நீங்கள் என்ன கவனிக்கணும், ஒலி கவனிக்கணும், மொழி கவனிக்கணும், ஒவ்வொரு சொல்லையும் கவனிக்கணும். என்ன சொல்ல கவனிக்கணும், அது படகு குகன் படகை செலுத்தி கொண்டிருக்கிறான். மூணு அம்மாவும் உட்கார்ந்துருக்காங்க, கைகேயி கோசல சுமித்திர அம்மா, மூணு அம்மா உட்கார்ந்துருக்காங்க. இந்த பரதன் சந்தித்து அந்த அந்த காட்சி, குகன் வந்து குகன் எதிரிலேருந்து வர்றான், பரதனோட இந்த மூணு அம்மாவும் வராங்க. வயசான கொஞ்சம் மறதி வந்துடும், வார்த்தையெல்லாம் கொஞ்சம் மாறி வரும். அதிர்ஷ்டம், வயசாக வயசாக நினைவாற்றல் இருந்தால் வீடு நல்லாவாக இருக்கும் சார். ஒரு என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன் ரீசெண்டாக, கொஞ்சம் லைட்டாக போகும். என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன், எங்கடா போயிருந்தேன், என்னடா அன்றைக்கி நான் உன்னை பார்க்கலான்னு நினச்சேன். கொஞ்சம் நானும் என் ஒய்ஃபுமா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ரொம்ப அருமையாக ஒரு சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போனேன். எந்த ரெஸ்டாரண்ட்டுக்குடா போனேன் அப்படின்னு, அது என்ன அது ரெஸ்டாரண்ட்டு, அது ஒரு இந்த அது இந்த மஞ்சளா ஒரு ஒரு பழம் இருக்குமே அப்படின்னா, மஞ்சளா ஆரஞ்சு, ஆ அதுக்கு தமிழில் என்ன பேருன்னா, தமிழ்லேயும் ஆரஞ்சு, இல்லை 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 அதுலேயே சின்ன டைப் ஒன்று இருக்குமே அப்படின்னா, கமலாண்ணா, கமலா ஒய்ஃபை கூப்பிடுறான். அவனுக்கு சாப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டு மறக்கலை, பொண்டாட்டி பேர் மறந்து போச்சு. உள்ளே திரும்பி அவனுக்கு அப்போ தான் அது ஞாபகம் வருது, கமலா நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் கேட்குறான். இந்த வயதாகிற போது சில சமயத்தில் அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்குற பரிசுன்னு எடுத்துக்கணும். மறதி நமக்கு வர வர அது வாழ்க்கையில் நல்லது அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நல்ல வேலை நம்ம விஷயத்துக்கு வருவோம். படகு போகுது, பரதனோட மூணு அம்மா வந்திருக்கிற, ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு பரதன் வர்றான். எனக்கு தெரிஞ்சு ஆட்சியை பிடிக்க தான் எல்லாரும் ஊர்வலம் விடுவான். ஆட்சியை கொடுக்கறதுக்கு ஊர்வலம் விட்ட ஒரே ஆள் யாருன்னா பரதன் மட்டும்தான். ஆட்சியை கொடுக்கறதுக்கு ஊர்வலம் விட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு, இந்த அம்மா யாரு, இந்த அம்மா யாரு, இந்த அம்மா யாரு அப்படின்னு கேட்கும்போது விளக்கம் சொல்கிறோம். நான் எல்லாத்தையும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. மூன்று தாயாரை பற்றி அறிமுகம் வருது. அப்போ கோசலையை அறிமுகப்படுத்துகிறார். கோசலையை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்கிறான், இவன் யார் தெரியுமா, யாரு, பிரம்மா பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, ஆமாம், அவர் உலகத்தையே படைச்சாருல்ல, ஆமாம், அந்த உலகத்தை படைச்ச பிரம்மாவை எவன் தன் தைத்தில் படைச்சான், நாராயணன். உலகின்றானே முன்னின்றானே, உலகு ஈன்றவன் யாரு, பிரம்மா, அவனை முன்னின்றவன் யாரு, திருமால், அவனை ஈன்றவள், உலகின்றானே முன்னின்றானே இவள் ஈன்றவள். சரி, அப்படி ஈன்றதால என்ன அடைஞ்சாவ, இந்த உலகத்தினுடைய எல்லா திரு எல்லா செல்வம் எல்லாவற்றையும் பெருமைகளையும் அடைந்தாள். ஓ, அடைய முடியாத பெருஞ்செல்வம் எல்லாம் அடைந்தாள். அப்படி எல்லாவற்றையும் பெற்றவள் யான் பிறந்ததால், பரதனாகிய நாம் பிறந்துட்டதால என்னாச்சு, இவ்வளவு பெரிய செல்வத்தை இழந்தவள்னு சொல்லணும் இல்லையா. ஏன்னா ராமன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணியாச்சுன்னா ராஜ மாதா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் யாருக்கு போகும், கோசலைக்கு போகும். உலகின்றானை முன்னின்றானை பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம், பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம் யான் பிறந்ததால், என்ன வார்த்தை போடணும், இழந்தன்னு போடணும். இழந்தனா என்ன அர்த்தம் தெரியுங்களா, அதுக்கு வருத்தப்படுறவன் அர்த்தம். கம்பர் என்ன வார்த்தை போடான் தெரியுமா, யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ், இழப்பு துக்கத்தை தரும், துறவு ஞானத்தை தரும், இழப்பு வேதனை தரும், துறப்பு சாதனை தரும். துறந்தவர்கள் பெரியவர்கள், இழந்தவர்கள் சிறியவர்கள். வாழ்க்கையில் எதை எதை இழந்தாலும் இழந்தவங்கிறவன் சாதாரணமான, ஐயோ போயிடுச்சு, ஐயோ போயிடுச்சு, ஐயோ போய், சில பேர் சொல்லுவோம் அது நம்ம ஊடுங்க அப்படிம்பா. அப்புறம் ஏன் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, விற்று அஞ்சு வருஷம் ஆச்சு, விற்று அஞ்சு வருஷம் ஆன வீடு எப்படி உண்ணுது,
இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அப்போவே வாங்கி போட சொன்னாங்க சார், அது வெறும் ஒரு கிரவுண்டு வந்து 2 லட்சம் ரூபான்னு வந்தது. நமக்கு பாருங்கள் அது அப்புறமா பார்க்கலாம், என்னமோ அது நேரம் இல்லை, 2 லட்சம் ரூபா அந்த கிரவுண்டு சொன்ன போதே வாங்கியிருக்கலாம். இப்போ 2 கோடி சொல்கிறோம் சார். ஏய், 2 லட்சம் உனக்கு அங்கே நீ இல்லை, உங்கள்கிட்ட இருந்ததா இல்லை, நீ அது கிடைக்காமல் போயிட்டா அதுக்கு எப்படி ஒன்று தாமோ? அது எனக்கு வந்திருக்க வேண்டியது, எனக்கு வந்திருக்க வேண்டியது, எனக்கு வந்திருக்க வேண்டியது. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாருமே இழந்ததாக நினைத்து துக்கப்படுகிறார்கள். நீங்கள் துறந்ததாக நினைத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நான் முதியோர் இல்லம் போகிற பெற்றோர்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் அன்பை இழந்ததால் முதியோர் இல்லம் போவதாக வருந்தாதீர்கள். பிள்ளைகளை துறந்து முதியோர் இல்லம் போங்கள். பிள்ளைகளை திறந்துருங்க, அதாவது வளர்ந்தாச்சு, அது பாட்டு அதுன்னு பார்த்துக்கலாம், போதும், துறவியாக கிளம்புங்க அப்படின்ற. துறந்தா வருத்தம் கிடையாது, இழந்தா வருத்தம் உண்டு சார். ஒரு சொல்லுக்குள்ளே எவ்வளோ பெரிய உலகத்தை வைக்கிறான் சார் அவன், ஒரு சொல்லுக்குள்ளே எவ்வளோ பெரிய வாழ்க்கையை வச்சுருக்கான் சார். இழந்தால் துக்கம், துறந்தால் மகிழ்ச்சி. அவன் திறந்துட்டா, வேணாம் எனக்குலாம் தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டா, எவ்வளோ பெரிய விஷயம். கம்பலில் சொல் முக்கியம், ஒரு வரி முக்கியம், ஏன் ஒரு எழுத்து முக்கியம். இதோடு நித்திடுறேன், நிஜமாக நித்திடுறேன். எங்கள் ஐயா கீபாஜா சொல்வார், அப்பா கீபாஜா சொல்வார், அதாவது சுக்ரீவன் அனுமனை அனுப்புனானா, போய் சீத்தையை என்ன பண்ணணும், ராமனும் அனுமனை தான் அனுப்புனானா தூது, ஆனால் ரெண்டு பேர் மென்டாலிட்டியும் வேறையா. சீதையை பார்த்துட்டு இவன் எப்படி வரணும்னு சுக்ரீவன் ஒரு முடிவு பண்ணியிருக்கான், ராமரும் ஒரு முடிவு பண்ணியிருக்கார். அதை ஒரு 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 வார்த்தை பாருங்க, கண்டு வரும் எந்திருக்கும் காகுத்தன், பார்த்துட்டு வருவான் அனுமன், போய் பார்த்துட்டு வருவான், கண்டு வரும். ஆனால் சுக்ரீவன் அப்படி நினைக்கல, கொண்டு வரும். ஏன், குரங்கு எதையாவது பார்க்கறதுக்கு ஒரு தடவை, எடுக்கிறதுக்கு ஒரு தடவைன்னு அது எதாவது விட்டதா வரலாறு இருக்க, வாழைப்பழம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படியே சொல்லும். நீங்கள் யாரும் பார்க்காத போது ஒரே அடியாக அப்படியே அடிச்சுன்னு போடுவாங்க பாட்டுக்க. ஆ, அப்போ கண்டு வரும்ங்கிறது மனித இயல்பு, கொண்டு வரும்ங்கிறது குரங்கின் இயல்பு. சுக்ரீவன் கொண்டு வரும்னு இருக்கிறான், கண்டு வரும். இதை எங்கள் கீமாஜா விளக்குவார் பாருங்க, அவர் பத்திரிகை ஆசிரியர் இல்லையா. நான் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டேன், இந்த இந்த சிறுகதைக்கு ஒரு படம் வரைஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவர் வரைஞ்சிட்டு வந்தார், என்ன கதைன்னு கேட்டார். பஸ் ஸ்டாண்டில் வழக்கம் போல் அந்த பஸ் ஸ்டாண்டில் சந்திக்கிற அந்த ஒரு காதல் காட்சி மாதிரிதான்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் படம் வரைஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவர் ஒரு 30 வயசு கதாநாயகன், ஒரு 25 வயசு கதாநாயகி படம் வரைஞ்சிருக்காரு. அஷுஷோ, நான் உன்ட்ட முழு கதை சொல்ல மறந்துட்டேன், இது ஃப்ளாஷ்பேக் கதை. அதில் வந்து கதாநாயகன் கதாநாயகிக்கு வயசு 55, அந்த அம்மாவுக்கு வயசு 50ன்னு, 55 50 சொல்ல விட்டுட்டேன். கொண்டாங்க சார் அப்படின்னு, ஏன்ப்பா இன்னும் 30 வருஷம் என்னை காத்திருக்குவா சொல்கிறேன், இவங்களுக்கு வயசார வரைக்குமா என்ன உட்கார சொல்கிறேன்னார். ஒன்றும் வேணாம், இதை கொண்டாங்க அப்படின்ட்டு. அந்த பெரிய ஆர்டிஸ்ட் என்ன பண்ணானா, இந்த 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 இடத்துல ஒரு கோடு, இந்த இடத்துல ஒரு கோடு, இங்கெல்லாம் ஒரு கோடு, இங்கெல்லாம் ஒரு கோடு, அப்படியெல்லாம் போட்டு இப்போ பாருங்கள் அப்படின்னா, சார் 30 50 ஆயிடுச்சு. சிறந்த ஓவியன் எல்லாத்தையும் மாற்ற மாட்டான், 2 கோடு 2 சுழியை மாற்றுனா அப்படியே அந்த படம் மாறுற மாதிரி கண்டு வரும் அப்படிங்கிறதுல ஒரு சுழி ஒரு கால் சேர்த்து கொண்டு வரும் என்று மாற்றி அந்த காவியத்தின் தன்மையையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஓவியனாக கம்பன் விளங்குகிறான். கண்டு வரும், கொண்டு வரும், மன இயல்பு வெளிப்படுத்தக்கூடிய காட்சி. ஒரு எழுத்துல, ஒரு எழுத்துல ஒரு கேரக்டருடைய இயல்பு, ஒரு சொல்லில் ஒரு கேரக்டருடைய இயல்பு, ஒரு வரியில் ஒரு கேரக்டருடைய இயல்பு. இதையெல்லாம் படைத்ததால் தான் அவன் கம்ப சித்திரம், கம்ப சூத்திரம், கம்ப நாடகம் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிற பெரும் புலவனாக இருக்கிறான்.